ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வழக்கம் போல கமல் சார் அகம் டிவி வழியே அகத்துக்குள் போனாரு. அகம் டிவி வழியே வழக்கமா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சண்டே நாள எலிமினேஷன் டே, பட் இது ஃபர்ஸ்ட் வீக் நாள அதெல்லாம் இல்ல அப்படினு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது, நிம்மதியா இருங்க. ஏனா நாமினேஷன் நடக்கல இந்த வாரம். அண்ட் குக்கிங் டீம், வெசல் வாஷிங் டீம், பாத்ரூம் கிளீனிங் டீம், ஹவுஸ் கிளீனிங் டீம், நாலு டீம் பிரிச்சிருக்காருல. சோ ஒவ்வொரு டீமோட ஃபீட்பேக்ஸையும் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டாரு. குக்கிங் டீமை பற்றிய பாராட்டோ விமர்சனமோ சொல்லலாம், எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அதுலயும் ஒரு பூண்டு குழம்புன்னு ஒரு குழம்பு கொடுத்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லா டைமுமே ஃபுட் இருந்துட்டே இருந்தது. புளி சாதம் கிண்டி அதை ஒரு இதா வச்சிட்டு, சோ வேஸ்ட் பண்ணாம ஒருத்தர் விடாம எல்லாருமே ஆஹா ஓஹோனு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. பார்க்கும் போதே அப்படி மெய் சிலிர்த்து போச்சு. டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு எடுத்துட்டு வரேன், ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க சார். தோசை ஸ்பெஷலிஸ்ட் ஆகி இப்படி ரெண்டு கையில போற மாதிரி ஒரு செகண்ட் இது பிக் பாஸ் தானா இல்ல வேற எதுவும் ஷோவா அப்படின்னு டவுட்டே வந்துருச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் வீக் தானே, போக போக தானே மெயின் பிக்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். அம்மாவும் பிரியங்காவும் இது எப்பவுமே கடைசியா சேர்ந்தாங்க. பால்ல தயிர் போட்டா தயிர் ஆயிரும்ன்றதே இன்னைக்கு தான் ஒரு ரெண்டு நாள் மட்டும். நான் எதிர்பார்த்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஒண்ணும் வரலையே. ஜெயிச்சிட்டீங்களா நீங்க? அமேசான் மின்ட்ரா அஜியோல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா இல்ல ஆன்லைன் ரீசார்ஜஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? அப்ப நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஆப் காஷ்கரோ. காஷ்கரோட டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் இல்லாம கேஷ் பேக்கும் கிடைக்குது. அண்ட் இது ரிட்டர்ன் டேட்டாவில ஃபன் பண்ண ஒரு அப்ளிகேஷன். காஷ்கரோ மூலமா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் ரியல் மணி, அது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல அமேசான் வவுச்சராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். காஷ்கரோ மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அஜியோல பிளாட் 8% கேஷ் பேக்கும், ஜண்டு கேர்ல 30% கேஷ் பேக்கும், தி மேன் கம்பெனிலையும் மாமா இடத்துலயும் பிளாட் 50% கேஷ் பேக் கிடைக்கும். காஷ்கரோ ஆப்ப நீங்க ரெண்டு சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியோ இல்ல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணியோ செயல்பட்டது. ஹவுஸ் கிளீனிங் டீம் மேலயும் ஒரு குறை இல்லாத அளவுக்கு எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க. பாத்ரூம் டீம், பாத்ரூம் டீம்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டீம் பத்தி கேட்டாரு. சாப்பிடற அளவுக்கு யாரும் பாத்ரூம் யூஸ் பண்றது இல்ல, எல்லாருமே பொறுப்பா நடந்துக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய சிரமம் கிடையாது. 11 லேடிஸ் அந்த ஒரு வாஷ்ரூம் அக்கா மட்டும் தான் கிளீன் பண்ணாங்க. நன்றிக்கா. அவங்கதான் சார் எனக்கு வருத்தம் பா, எனக்கு வருத்தம். கண்டென்ட் பையன் சுத்தி சுத்தி எல்லாரையும் பாராட்டிக்கிட்டே இருக்காரு, பட் கண்டென்ட் பையனை மட்டும் யாருமே பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு நினைச்சேன். உடனே யூனியன் டீம் தான் சார், என்ன பார்த்ததே கிடையாது. வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத வருணே நம்ம கண்டென்ட் பையனுக்கு கவுண்டர் கொடுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஏதோ பண்ணிருக்காப்ல. இறப்ப குளித்து விட்டு பிரமாதம் பெரிய விமர்சனம். அபிஷேக்னால ஏதாவது கொஞ்சம் வர மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரு வேலையும் பார்க்காம சுத்தி சுத்தி போய் எல்லாரையும் பாராட்டுறது, எல்லாருக்கும் ஜோசியம் பாக்குறதையே ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா பண்ணிருக்காரு போல. எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க பார்க்க, சந்தோஷமா இருக்கு. ஒத்துமை நீடிக்கட்டும்னு சொன்னா முகம் ஜொலிக்கலாம். அட அட அட, என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை! யாரும் யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே. இந்த ஒற்றுமை அடுத்த வாரமும் தொடருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமல் சார் பார்த்தாரு, கண்டென்ட் எதுவும் பெருசா இல்ல, சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் சுத்தி சுத்தி ஜோசியம் பாக்குறீங்க கண்டென்ட் பையா. இன்னைக்கு ஷோல கண்டென்ட் இல்ல, அதனால உன் ஜோசியத்தை திரும்பவும் ஆரம்பி அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்ல, உங்கள் கணிப்பன்ற இசை வந்து செல்ஃப் மேடு சார். பாவனி வந்து ரோஜா பூ தான் சார். கீழ முள் இருக்கும், பாயில பல்லு இருக்கும், தெருவுல கல் இருக்கும். பேசு பேசு, நீ பேசு. ஐக்கி பெரி வந்து ஒரு பார்பி டால் தான். ஆமரி செல்வி கன்ஃபெஷன் ரூம் குள்ள போயிட்டு அக்காவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருவேன். தெரியுதா? கன்ஃபெஷன் ரூம் குள்ள போயிட்டு அக்காவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருவேன். புரியுதா?
அதாவது இந்த நேரத்தில் ஷோவில் கண்டினியூ பண்றதுக்காக பிரியங்காவின் நட்பு தேவைப்படுது இல்லையா, அதனால இந்த நேரத்தில் தாமரை அக்கா தாக்கப்படுகிறார். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சிரிப்பு. ராஜு வந்து ஒரு பான் என்டர்டெய்னர் தான். அண்ணாச்சி வந்து பலந்துன்னு கொட்ட போட்ட கேஸ். என்னது கேஸா? அது எப்படிங்க அண்ணாச்சியை பார்த்து நீ கேஸ்னு சொல்லலாம்? என்ன அண்ணாச்சி உங்களை கேஸ்னு சொல்றாப்புல நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? அதே அண்ணாச்சி சரி சரி விடுங்க அண்ணாச்சி, அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் ஜோசியத்தை மறந்துட போறாப்புல. சுத்தி எப்படி பாக்குறேன்னா விசிலுக்கா துடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிரஷர் குக்கர் தான். அட 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 கவிதையா கவிதையா, அது எப்படி மூணாவது விசிலுக்காக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரஷர் குக்கரா? அடிச்சு விடு அடிச்சு விடு, காசா பணமா இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. நிரூப் வந்து ஒரு ஜென்டில் ஜெயண்ட், அக்ஷரா பழைய ஹீரோயின் வினோதினி மாதிரியே இருக்காங்க. அபிநயம் வந்து ஜெமினி கணேசன், சாவித்ரி, வம்சாவளி, பெருசா ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு ஆளு. இவ்வளவு நேரம் நல்லா தானே போச்சு, பட் இட்ஸ் டைம் ஃபார் எமோஷன். சரி, இந்த வீட்லயே எனக்கு அவ்வளவுதான் ஜாஸ்தி பிடிக்கும். பிரியங்கா பிரியங்கா வந்து ஒரு கசின் ஃபீல் வருது. நல்லா பேசினா ஃபீல் ஆயிருவேன். இந்த அன்பையும் பண்பையும் பார்க்கும் போது இதே மாதிரி ரெண்டு பேர் போன சீசன்ல இருந்ததா ஒரு ஞாபகம். எங்க அக்கா மேல காட்ட அன்பு நான் இவன் மேல காட்டுறேன். ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன இங்க அளவிக்க முடியும். இவன் இன்னொன்னு அம்மா. அப்ப ஆக மொத்தத்துல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாசமலர் படத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஓட்ட போறீங்களா? கொண்டு புரிஞ்சிக்கவே முடியலையே. லைக் வந்து அண்ணாச்சிக்கு சார் என்ன படுதோ அதை அப்படியே என்கிட்ட சொல்றாரு. அபிஷேக் ப்ரோ வந்து இப்படி அப்படின்றத வந்து புரிய வச்சாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம கண்டென்ட் பையன் மைண்ட் வாய்ஸ், நம்ம பார்த்த ஜோசி நம்மள கை உடல கைப்புள்ள எப்படியோ ஒரு லைக்க வாங்கியாச்சு. அக்ஷரா வந்தப்போ வந்து எனக்கு பேச மாட்டாங்க, கஷ்டமா இருக்கும். பிரியங்காவே எனக்கு ரொம்ப நாளா தெரியும், லைக் வந்தப்ப பேசினதுக்கும் அப்புறம் பேசுற அந்த பேச்சுக்கள் விதங்க வேற மாதிரி இருந்தது. அதனால அண்ணாச்சி அண்ணாச்சி வந்த அன்னைக்கு நல்லா தான் இருந்தாப்ல, பட் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணாக்கா அண்ணாச்சிக்கு ஒரு டிஸ்லைக்க கொடுத்துட்டாங்க. நிரூப்க்கு வந்து நான் லைக் கொடுக்குறேன், நாடியாக்கு வந்து நான் டிஸ்லைக். Thumbs up for Priyanka. அப்படியே அப்படியே இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் giving it to him sir. Probably give to Nirup. நானா போய் முந்திரி கொட்ட மாதிரி பேசுறேன், எனக்கு அவ்வளவா எனக்கு அந்த இது இல்லை. எனக்கு இப்ப இசை கொடுத்து அவங்க கொடுத்து நான் திரும்பி கொடுத்தமா இருக்கும். நாடியா I'll give it to you. அக்ஸரா டிஸ்லைக் என்னவோ நடியாக்கு தான் போட்டாங்க, பட் இந்த டிஸ்லைக்க இசைவாணியும் நடியாவும் பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் பெருசா என்கிட்ட வந்து பேசல, நானும் அவங்க கிட்ட போய் பேசல, அதுதான் ரீசன் அப்படினு சொல்லி சொன்னாங்க. இட்ஸ் போத் ஃபார் போத் ஆஃப் us. எனக்கு எல்லாரும் இஷ்டம், நதியா கொடுக்கேன், நதியா இது கொடுக்கேன், உங்களை ரொம்ப இஷ்டம். தாமராக்கா ஏதோ கலர் பத்தி பேசிக்காங்க போல இருக்கு. நான் கருப்பா இருக்கிறதுனாலதான் மேக்கப் எல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச்சு விட்டுருக்காங்க போல. நீங்க கலர் பத்தி பேசுறது அதனால உங்களுக்கு தானா பட் ரியலி ரியலி லவ் யூ. அப்படி கலரை பத்தி பேசினதுக்காக தான் இந்த டிஸ்லைக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா தாமரை அக்காக்கு ஒரு டிஸ்லைக் போட்டாங்க. This to Nadia, so for that I'm giving her a like. Like வந்து நான் மதுக்கு கொடுக்கறேன். Sorry, உண்மையா சொல்லணும்னா attitude கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால அக்ஷரா கிட்ட இருந்து நிறைய attitude பார்க்க முடியுது, அதனால அக்ஷராக்கு டிஸ்லைக் அப்படினு சொல்லிட்டு நடியா அக்ஷராக்கு ஒரு டிஸ்லைக் போட்டாங்க. ராஜு bro கொடுக்கறேன், டிஸ்லைக் வந்து நான் அக்ஷரா கொடுக்கறேன். சோ இப்போதைக்கு அதிகமான டிஸ்லைக் வாங்குனது அக்ஷரா தான் போல இருக்கு. இப்போ வரைக்கும் 3 டிஸ்லைக் வாங்கிருக்காங்க. டிஸ்லைக் கொடுக்கறேன் அபிநய் ப்ரோக்கு. லைக் டிஸ்லைக் வந்து ஆக்சுவலா அண்ணாச்சிக்கு சார். நிறைய வாட்டி பேசும்போது இன்னும் 10 நாள் கழிச்சு தெரியும், இந்த விஷயம் இன்னும் 7 நாள் கழிச்சு தெரியும், புரிய மாட்டேங்குது. அதனால அண்ணாச்சிக்கு வந்து டிஸ்லைக். அண்ணாச்சி எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு 7 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப இந்த டிஸ்லைக் லைக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்த உடனேவே வந்து ராஜு தாமரை காக்கு குடுக்கறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னசென்ட், ரொம்ப இது இன்னசென்டா தான் இருக்காங்க, ஆனா இல்லையோன்ற மாதிரி ஒரு டைம்ல எனக்கும் டவுட் வந்ததுனா புரியலப்பா தமிழ்ல இல்ல. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உண்மையிலேயே அப்பாவியா இல்ல அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, அதுக்காக தான் இந்த டிஸ்லைக் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. பாவ்னி சம்படி தட் ஐ ஆஸ்பைர் டு பிகம். நான் 5 நாள்ல நான் இவ்வளவு பேசியும் தாமரை அக்காவோட ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்ட்ரைக்.
அக்ஷராக்கும் நடியாக்கும் ஈடு கொடுக்கற மாதிரி தாமராக்காவும் மூணு டிஸ்லைக் வாங்கிட்டாங்க. சோ அண்ணாக்கு லைக் பாட் டெலிம் थैंक यू சோ லைக் அது மது இல்லவே இல்லனா பிரியங்காக்கு கொஞ்ச நேரம் நான் கோவமா இருந்தா மனசு சரியில்லாம இருந்தா கூப்பிட்டு கூடி பேசுவாங்க சார் கொடுக்கறேன் சார் லைக் அண்ணாச்சிக்கு போட்டு டிஸ்லைக் அக்ஷராக்கு போட்டு அக்ஷராவை ஃபர்ஸ்ட் பிளேஸ் காஞ்சி விட்டாங்க. அந்த வெள்ள பாப்பாவுக்கு குடுக்கறீங்க வந்தப்ப பேசின மாதிரி நல்லா என்ன பேசல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த லைக் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரியங்காக்கு டிஸ்லைக் அண்ட் இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் லைக் டிஸ்லைக் இது ரெண்டுமே வாங்காத கண்டெஸ்டன்ட்ஸ் யாருன்னா ஸ்ருதி வருண் சின்ன பொண்ணாக்கா இசை. சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு மனசுலயும் பெருசா இடம் பிடிக்கவும் இல்ல யாரையும் நோகடிக்கவும் இல்ல அதாவது நியூட்ரலா இருக்காங்களாமா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு வந்திருக்காங்க போல. அப்புறம் கமல் சார் பிரேக் விட்டதும் டிஸ்லைக் போட்டதை ஒரு ஷாக்கா வச்சு நம்மள நாமினேட் பண்ணிட்டா அதனால டிஸ்லைக் போட்டவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சமாதானம் படுத்திட்டு இருந்தாங்க. அதிகமான டிஸ்லைக் வாங்கின அக்ஷரா அவங்களோட எமோஷன் ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டாங்க. அதை பார்த்துட்டு இசைவாணி வேற வந்து பேசினாங்க. அப்ப அக்ஷரா வந்து நீங்க பண்றது ஃபேக்கா இருக்கு அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. கமல் சார் வந்து இந்த வாரம் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கீங்க சந்தோஷமா தான் இருக்கு அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாமினேட் பண்ண போறீங்க அது தொடங்குது அடுத்த வாரம் சந்திப்போம் விடை பெறுவது உங்கள் நீங்க இருங்க ஒருவேளை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படினா தான் நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லிருவாங்க அப்படினு சொல்லி சொன்னாரு. இப்படியே இப்படியே இருக்கு தயவு செஞ்சு மாத்திக்காதீங்க 19 தான் வந்து லைக் தப்பு தப்பு ஏதோ டிராமா பண்ற அப்படிங்கற மாதிரி. அப்ப பரவாலியே நிரு கூட கரெக்ட்டா தான் பேசுறாரு அப்படினு தோணுச்சு. லாஸ்டா அக்ஷரா யாருக்கும் தெரியாம தனியா போய் உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்க. இப்பவே பிக் பாஸ் குள்ள யார் அந்த டாப் 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல வருவாங்க அப்படிங்கற ஒரு பேச்சு வருது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டா அக்ஷரா வருவாங்களோ அப்படினு தோணுது. ஏனா இப்போ பார்த்த வரைக்கும் அவங்க ஃபேக்கா இல்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாவும் இருக்காங்க. சோ அதனால அக்ஷரா வந்து டாப் 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படினு சொல்லி தோணுது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அந்த டாப் 5 கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே இன்னைக்கு இந்த பிக் பாஸோட டே 7 எபிசோட் ரிவ்யூ பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாஃபி தடா. Bye-bye.